போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தில் வணக்கம். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், சரிங்களா? நாளைக்கு டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், அதே போல் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில், ஏற்கனவே நடந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ குரூப் ஃபோர் விஏ இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கு. அதே போல் டிஎன் போலீஸ் பிசிஎஸ் இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கும். வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த்து தமிழ் பழைய புத்தகம், அதே போல் செவன்த்து தமிழ் பழைய புத்தகம் ரெண்டு செட் அட்டன் பண்ணுறதுக்கான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம், சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகும். இதில் ஓவர் வியூ, கரிக்குலம், இன்ஸ்ட்ரக்டர் ரிவ்யூஸ் இதெல்லாமே இருக்கும். இதில் ஓவர் வியூவில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கும். இந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே போல் கரிக்குலம் பேஜில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. பேமெண்ட் பண்ண பிறகு இதே பேஜில் உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? நீங்கள் கீழே பை திஸ் கோர்ஸ் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ண பிறகு இதே பேஜில் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதே பேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, சரிங்களா? வெப்சைட்டில் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. டெஸ்ட் பேட்சுக்கு ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா போதும், மறுபடியும் டெஸ்ட் பேட்சுக்கு அப்படின்னு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும், ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுக்கும் தனித்தனியாக பண்ணணும் இல்லை மற்றதுக்கு எல்லாமே தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இமெயில் ஐடி பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அதே போல் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோரை நீங்கள் செக் பண்ண முடியும். உங்களோட இமெயில் ஐடிக்கு ஆன்சருக்கு எல்லாமே வந்து சேரும். அதுக்காக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறோம். வெப்சைட்டில் டாப்பில் லாகின் ரிஜிஸ்டர் பட்டன் இருக்கும். ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் கீ வரும், சரிங்களா? அந்த கீயை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை செக் பண்ணிக்குவாங்க. ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் உங்களோட இமெயில் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? ஆக்டிவேஷன் கீ இல்லை ஆக்டிவேஷன் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இமெயில் ஐடிக்கு ரெகுலராக எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட்டாக வந்துட்டுருக்கும். அதே போல் டெஸ்ட் பேட்சும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே மறந்துடாதீங்க. இது நார்மலாக எல்லாத்தாவும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸ், சரிங்களா? ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடியை வேலிடேட் பண்ணும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி 2019 டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற லிங்க்லேயே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஹோம் பேஜில் இந்த லிங்க்லேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லா வகையான தேர்வுகளுக்கும் பயன்படும். இதில் எவ்வளோ கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தகவல் எல்லாமே தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? மேக்ஸை பார்த்தீங்கன்னா முழு தகவல் எல்லாமே, என்ன ஸ்டடி பிளான், எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே தனியாக அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399, சரிங்களா? 399 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக தமிழ் அண்ட் மேக்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே போதுமானதாக இருக்கும். தமிழ் அண்ட் மேக்ஸில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணினாவே போதும், டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் அதிகபட்ச ஸ்கோரை எட்ட முடியும், சரிங்களா? ஏன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு இதுதான் சிலபஸ். நீங்கள் லிமிட்டடாக கரெக்டாக படிச்சனாவே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நிறைய பகுதிகள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்க கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா? உங்களுடைய மதிப்பெண் குறையக்கூடிய பகுதி, நீங்கள் லாக் ஆகக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான். மேக்ஸ் அண்ட் தமிழில் நீங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியும் நீங்கள் லாக் ஆகக்கூடாது. இங்கே மார்க் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியும். மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 36 செட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில் தனியாக வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கான டெஸ்ட் பேட்ச்க்கு ரெடி ஆகிக்கோங்க. செவன்த் புக்கில் ஒரு செட், ஜூன் 6ஆம் தேதி ரெண்டாவது செட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி செவன்த்து படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு செட்டுமே ஜூன் 5ஆம் தேதி நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதன் பிறகு 6ஆவது 7ஆவது பழைய புத்தகத்தை ரெண்டும் சேர்த்து ஒரு செட் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். அது ஜூன் 8ஆம் தேதி, சரிங்களா? ஸோ இந்த 6, 7ஆம் வகுப்புகளை 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 8th, 9th, 10th இந்த புக்குக்கெல்லாம் நம்ம போய்க்கலாம். ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சருக்கே வரும் அப்படின்னு பார்த்தா 500 கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அதே போல் 500 கொஸ்டினுக்கான ஆன்சருக்கே உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சேரும். ஆல்ரெடி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. அதற்கான லீடர் போர்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் adhimaanteam.com ஹோம் பேஜ்லேயே பர்ச்சேஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டவுட் இருந்தால் எங்களோட டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம். நன்றி, வணக்கம். இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.